மயிலாடுதுறை சாக்கு குடோனிற்குள் புகுந்த மூன்று சாரை பாம்புகள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. செம்பனார் கோவிலில் உள்ள சாக்கு குடோனிற்குள் 3 சாரை பாம்புகள் புகுந்தன. சிசிடிவி கேமரா மூலம் இது தெரியவந்தது. இதனை அறிந்து அங்கு சென்ற பாம்புப்படி வீரர் சுமார் 2 மணி நேரம் தேடி 3 சாரை பாம்புகளையும் பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் வீணாக கடலுக்கு செல்கிறது. அங்கு தடுப்பணை அமைத்து தர வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள நிலையில் 1500 கனஅடி நீர் வீணாக கடலில் கலக்கிறது. உபரிநீர் திறப்பால் கலியாவூர் முதல் புன்னங்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே தூதை கிராமத்தில் சாலை ஆக்கிரமிப்பை கண்டித்து பள்ளி மாணவர்களுடன் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைக் கண்டு அவர்களிடம் சென்று பேசிய ஆட்சியர் ஆஷா அஜித் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கும் நிலையில் குழந்தைகளை வைத்து போராடுவது வேதனையாக இருப்பதாக கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு பகுதியில் வீட்டு நிலத்தடி நீர் தொட்டியில் தவறி விழுந்த 2 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. முத்துகிருஷ்ணனின் மனைவி மணிமேகலைக்கு 2வது குழந்தை பிறந்த நிலையில் தாய் வீட்டில் வசித்து வந்தார். வீட்டில் விளையாடி கொண்டிருந்த மூத்த மகனான 2 வயது மணிமாறன் வீட்டிற்கு முன்பகுதியில் தரையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள உக்தவேதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி 1008 சங்குகளில் புனித நீர் ஊற்றி சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. தோல் நோய் தீர்க்கும் இத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 6 கார்களில் கடத்தி வரப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தல்காரர்கள் சாலையிலேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயத்தின் பாதுகாப்புக்கு வந்த எஸ்கார்ட் போலீஸ் வாகனங்களை பார்த்து கடத்தல்காரர்கள் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களும் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தல்காரர்கள் பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.